ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினா 110 ஏபிஎஸ் மாடலோட ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ லைட்டாக வந்து ஸ்பெக்ஸ்லாம் பார்த்துப்போ. ஸோ மெயினாக வந்து இந்த வண்டி ஓட்டத்துக்கு எப்படி இருக்குது அதுதான் வந்து மெயின் டாபிக்கு, ஓகேங்களா? ஸோ ஏபிஎஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ பஜாஜ் வண்டி அடிக்கடி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க நம்மளை சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லாம் கொடுத்து. ஸோ எப்படி இருக்குது என்ன இருக்குது எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிளாட்டினா வந்து ஓட்டுறேன். ஃபுட் பேக்ஸ் நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, ஃபுட் பேக்ஸ் ரெண்டு சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏறி உக்காந்துட்டேன், ரொம்ப சின்ன பைக் மாதிரி தான் இருக்குது. ஸோ பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கியரும் ஃப்ரண்ட்டு, எல்லா கியர் டவுனும் வந்து ரியர், ஓகேங்களா? ஆ, நியூட்ரல் எக்ஸாஸ்ட் மட்டும் நல்லா இருக்கு மேன். வா வா, ஏன்டா இந்த பைக்கை மட்டும் நீங்கள் வந்து ரைட் ரிவ்யூ பண்ணி காமிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் 240mm டிஸ்க் சைஸு. ஸோ அவங்களோட NS125 லைசென்ட்டாக வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் கூட வந்து அவங்க வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணவில்லை. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஸோ உண்மையிலே ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸாக வந்து ப்ரொவைட் பண்ணதா, இல்லை சும்மா பேருக்கு நாங்களும் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பஜாஜ் கொடுத்துருக்காங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ பிளாட்டினாவோட என்ன ரைட் ரிவ்யூவும் வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க கைஸ் இன்னைக்கு வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாட்டினா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு லீடிங் கம்ப்யூட்டர் பைக் செக்மெண்ட்டில் வந்து பிளாட்டினா சேல்ஸ் வந்து செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்டினா வாங்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து மைலேஜ். ஸோ ஒரு 75 to 80 தரும். ஸோ ஒரு லோ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் காஸ்ட்டு. ஸோ ப்ரைஸும் வந்து ரொம்ப ஒரு நெக்லிஜபான ப்ரைஸு. ஸோ எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸு. ஸோ இந்த காலத்துக்கு வந்து பிளாட்டினா பைக் வந்து முக்கியமாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிற பைக் வந்து பிளாட்டினா பைக் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ என்ன நம்ம ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து பிளாட்டினான்ற பைக் வந்து இனிமேல் வந்து எல்லாருமே வந்து ஒரு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியுமே பஜாஜ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸ்டாக்காக வந்து நக்கல் காட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பற்றி பேசணுங்க கண்டிப்பாக. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அது கொடுத்துருக்க வேலையை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணுது. பிரேக்ஸ், ஓகேங்களா? பிரேக்ஸ் வந்து செமையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டாக்காக வந்து நக்கல் காட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷனும் வந்து நல்லா கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறதுனால நம்ம க்ரூசிங் ஸ்பீட் அரௌண்ட் நீங்கள் 70 to 80 பண்ணாலும், ஸோ பிரேக் பண்ணும்போது வண்டி வந்து கண்ட்ரோலாக இருக்குது. சுவிட்சஸ் குவாலிட்டியும் வந்து நல்லாவே வந்து பஜாஜ் இந்த வாட்டி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே கேஸ், நம்ம பிளாட்டினா வந்து ஒரு இனிஷியல் ஆக்சலரேஷன் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இனிஷியல் ஆக்சலரேஷன் வந்து நல்லா கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ வண்டியோட பிக்கப் அண்ட் பவர்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் வந்து நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஃபோர்த் கியர் வந்து ஒரு க்ரூசிங் கியர் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்த் கியர் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு ஏன்னா தான் லோயர் ஸ்பீட்ஸில் போனாலும் வண்டி வந்து க்னாகிங் இஷ்யூஸ் வந்து வரல, வண்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகலை. ஸோ ஃபோர்த் கியர் வந்து க்ரூசிங் கியர். ஸோ வண்டியோட பவர் அண்ட் பிக்கப் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அசால்ட்டாக வந்து வண்டி வந்து 80 ரீச் பண்ணுதுங்க, செம்மையாக இருக்குது. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கனால பிரேக்கிங் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து செம்மையாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ இனிஷியல் ஆக்சலரேஷன் வந்து நல்ல கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பாஸ்க் வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணும்போது எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஒரு அட்டென்ஷன் டு அட்ராக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க பஜாஜ். ஸோ ஹார்னும் வந்து டீசெண்டாக இருக்குங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் பைக்கு, ஸோ இட்ஸ் எனாஃப்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் வந்து 10.5 liters ஒரு மேசிவான ஒரு பிக் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் மைலேஜ் வந்து உங்களுக்கு 75 to 80 வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு வாரத்துக்கான ஃபியூவில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து சுற்றலாம். ஸோ இப்போ வந்து லிட்ரு வந்து 100 rupees வந்து விற்குது. ஸோ எல்லாருக்கையிலேயே வந்து ஒரு இருக்கக்கூடிய பைக்னால் அது வந்து பிளாட்டினா தான் கண்டிப்பாக. ஃபியூச்சரில் நம்ம எல்லாருமே வந்து பிளாட்டினா வந்து தேடி போகும், ஓகேங்களா? ஸோ சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை வந்து நல்லாவே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்மூத்தாக சைட்லேயே இருக்குது. ஸோ சின்ன சின்ன பார்ட் ஹோல்ஸ் விடும்போது எந்த ஒரு பெயின் எதுவுமே வந்து காஸ் ஆகல ரைடருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ். ஸோ ரியரில் வந்து உங்களுக்கு வந்து ட்வின் கேஸ் சார்ஜ்டு நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டும் குட்னு சொல்லலாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ஃபுல்லாக வந்து அனலாகில் தான் வந்து இன்னமும் வந்து கொடுத்துருக்காங்க பிளாட்டினா. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, தேவையான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்குங்க. அண்ட் ஸ்டாக்ல வந்து நக்கல் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது பைக்கு. ஸோ நம்ம சைடில் எங்கேயாவது டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணும்போது எங்கேயாவது இடிச்சுனா கூட நம்ம கைக்கு வந்து பாதிப்பு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 123 kgs தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு லைட் வெயிட்டடான ஒரு கம்ப்யூட்டர் பைக்கு. ஸோ சிட்டி டிராஃபிக்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி போகலாம்.
ஸோ நீங்கள் என்ன தான் பின்னாடி லோட்லாம் வச்சுருந்தாலும் ஸோ வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இந்த பைக்கை வந்து அசால்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி விண்டோஸ் டெலிவரி பாய்ஸில் இந்த பைக் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ 115 cc 4-stroke சிங்கிள் சிலிண்டர். ஸோ மேக்ஸ் பவர்னு பார்க்கும்போது 8.6 PS பவர் அட் 7000 RPM அண்ட் மேக்ஸ் டார்க் 9.8 Nm டார்க் அட் 5000 RPM. ஸோ ஃப்ரண்ட்லேயும் 17-inch வீல்ஸ் அண்ட் ரியர்லேயும் வந்து உங்களுக்கு 17-inch வீல்ஸ் வித் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பிளாட்டினா வந்து செம்மையாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணதே சொல்லலாம். அரௌண்ட் உங்களுக்கு 60-70,000 வரும் நினைக்கிற பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் எதாவது டீடைல்ஸ் வேணாலும் அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து மாலினி ஸ்ரீ பஜாஜ் அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து தரேன். ஸோ இந்த பைக் வந்து நமக்கு வந்து ரிவ்யூ ப்ரொவைட் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா மாலினி ஸ்ரீ பஜாஜ் ஆவடி. ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீடைல்ஸ் காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ ஓவரால் வந்து பில் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ டேர்னிங் ரேஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லி சிட்டி கூட நீங்கள் யூ டர்ன் போடணும்னா ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஏன்னா லைட் வெயிட் பைக்கு ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். ஸோ மிரர்ஸும் வந்து ஒரு குட் வியூ வந்து ஆஃபர் பண்ணதே சொல்லலாம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா ஒரு லோயஸ்ட் சிசி ஆஃப் கம்ப்யூட்டர் பைக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ ஓவரால் வந்து பைக்கோட லுக்ஸ் வந்து செம்மையாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து உங்களுக்கு கோல்டில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருனால ஓவரால் லுக்ஸ் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் ஸ்டாக்லேயே வந்து உங்களுக்கு இன்ஜின் கார்டு வந்து வந்துடுது. ஸோ இதுதான் வந்து என்னோட பிளாட்டினா கம்ஃபர்ட் டெக் 110 ரைடிங் ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் யுவர் நியூஸ் கண்டென்ட் ஸ்டே சேஃப் பை கைஸ்.